ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் வந்து காம்பவுண்ட் சுவர் கட்டுறது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மறுநாள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். மறுநாள் காலையில் ஏந்திச்சிட்டோம். எங்கள் இவர் தான் எங்கள் அப்பா வெளியில் உக்காந்துட்டு இருந்தோம். மேஸ்திரிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். மேஸ்திரி இன்னும் வரல. இவங்க ஏஞ்சிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆச்சுங்க. இவனை பார்த்தீங்களா, இவன் தான் ஜங்கு. ஜங்குன்னா தக்ஷா. இவன் அவங்க தாத்தா மாதிரியே வந்து சாமியார் மாதிரி, நானும் சாமியார் ஆகிறேன் சொல்லிட்டு எல்லாரும் போட்டு வச்சு சுற்றிட்டு இருக்கான். தாத்தா பார்த்தீங்கன்னா எல்லாரும் மந்திரம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேத்தின் மந்திரம் போட்டாரு, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் போட்டிருக்காரு, கடைசியாக ஜங்குக்கு போட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்க பெரிய பொண்ணுக்கு, அதாவது மீனாக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்றும் இவளுக்கு புதுசு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய முறை இதே மாதிரி சாமியம் தான் வந்திருக்கு. அதான் குறி சொல்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க, இல்லாதவங்க ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. பட் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி இவங்க மேலே சாமி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கேட்பாங்க. அதுக்கான பதில் இல்லை பரிகாரம் அந்த மாதிரி விஷயத்துங்களை வந்து சொல்லுவாள். அதை வந்து கடவுளாக சொன்னது மாதிரி இவங்க ஏற்றுக்கிட்டு அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு திடீர்னு வந்துட்டாங்க. இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க பேர் தான் கவிதா. அது இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, இவங்க தான். இவங்களும் வந்து எனக்கும் குறை இருக்கு, நானும் கேட்குறோமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பதில் சொன்னாங்க. மீனா அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் விளையாட்டு இருக்காங்க. எல்லாம் சமையல்லாம் செஞ்சாச்சு. பிரியாணி ஒண்ணாவதா சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் எங்கப்பா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே வந்து கிணத்து கிளம்பிட்டோம். கவிதா ஃபோன் பண்ணி கிணத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்றதுக்கெல்லாம் சரி எல்லாருமா கிளம்பிட்டோம். ஃபைனலாக கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு நீச்சல் வராது பாருங்க. இப்போ மேலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். நீச்சல் தெரிஞ்சவங்கலாம் உள்ளே வந்து நீச்சல் ஆட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இவர் கவிதாவுடைய ஹஸ்பண்டு, நீச்சல் நல்லா தெரியறதுனால குதிச்சாரு. அப்படியே சும்மா கிணற பாருங்க, அதிர்விடுச்சு. அப்படியே பயங்கரமா அதிர்வுங்கள்லாம் கொடுத்துருச்சு. இது கவிதாவுடைய புள்ள பிரசன்னா. இதுதான் கவிதா. இப்ப கவிதா தான் குதிக்க போறாங்க. எல்லாம் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க ஹஸ்பண்டு இப்போ சுபாஷோடைய டர்ன் வந்துச்சு. அவனும் போனோம். ஆனால் உண்மை சொன்னால் அவனுக்கு நீச்சல் வராது, அதனால தான் இதை கட்டிட்டு இருக்காங்க இந்த கேனு. இந்த கேன் கட்டியுமே பார்த்தீங்கன்னா பையன் பயந்துட்டே தான் இருந்தான். ஜெய் பாகுபலி அப்படின்னு இவனும் கிளம்பிட்டான் பாருங்க. போய் மேலேருந்து குதிப்பான்னு பார்த்தா பையன் அங்கிருந்து அப்படியே தாவிட்டு இருக்கான். சரி, ஃபஸ்ட் டைம் இல்லை அவன் அப்படிதான். அங்கே போயிட்டு அந்த கயிறு பிடிச்சும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. பட் பாஸ்கர் மட்டும் விடல, இன்னொரு முறையே வந்து அவனை படியிலிருந்து தள்ளி விட்டாரு. மறுபடியும் படிக்க வந்துட்டான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கும் பயம் போயிடுச்சு, அவனும் நல்லா நீச்சல் ஆடாரு. இவ தாங்க என் தங்கச்சி தாச்சாய், நீ நீச்சல் வராது. அவளும் கேன் கட்டி அடிக்க விட்டான். அவளும் போய் கயிறு பிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் மாமா காப்பாத்து காப்பாத்து கத்திட்டே இருந்தான். அவங்க வீட்டுக்கு சிரிச்சிட்டே இருந்தான் போல. லாஸ்ட்ல அவனுக்கு மரியாதை இல்லாம டே மாமா வந்து காப்பாத்துடா காப்பாத்துறேன் கத்தினே இருந்தா. லைவ்ல போய் காப்பாத்துறாவா, அவன் தான் காப்பாத்துறது. இந்த படியில் போயிட்டு இருக்குது நான் தாங்க. நான் கேத்தரின் என் பொண்ணு தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கேன். கூட்டு போய் அந்த படி மேல உட்காரச்சு அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் உள்ள போய் உள் நீச்சல் வெள் நீச்சல் காக்கா நீச்சல் எல்லா நீச்சலும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதை பாருங்க, மீனாவோட தங்கச்சி தாட்சாயினி, எப்பாடா காப்பாத்திட்டாங்க, ஏ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் தண்ணியில போனா அம்மா மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி பாவம் சந்தோஷமா வந்துருச்சு. இந்த பாருங்க, எங்க வீட்டுக்காரு எல்லா நீச்சல் வரும்னு சொன்னாரு. அவரும் கடைசியில் பார்த்தா அந்த கவுரை பூச்சிட்டு தவுக்குல மாதிரி அங்கேயே சுத்தி நிற்கிறாரு. அங்க பாருங்க காப்பாத்து காப்பாத்துனா அவரும் கத்தினுங்கிறாரு. அப்புறம் சரி நீச்சல் தெரியும் தெரியும் சொல்லிட்டுனால சீன் போட்டிருந்தாரு. அணிதான் தெரிஞ்சுது இவர் நீச்சலே வராதுன்னு சொல்லிட்டு. பாருங்க தவுக்குலே பரவாயில்ல,
அவர் எப்படி உக்காந்துருக்காரு பாருங்களா, ரொம்ப காமெடியா இருந்தது எங்களுக்கு பாக்கிறதுக்கு. ஃபைனலா ஒருத்தர் உள்ள இறங்கினா இருப்பாரு, அவரு தாங்க பாகுபலியே. அதாவது பயமே இல்லைங்க அவனுக்கு. பொல்லாதன் படத்துல டைலாக் வந்தேன், அந்த பையன் கண்ணில் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் கண்ணில் பயத்தை பார்க்க முடியல. நாங்கள்லாம் கூட பயந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக நானே தண்ணியில் போய் குளிக்க போகிறேன், நீச்சல் அடிக்க போகிறேன், எனக்கு கேன் கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து தலைவர் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவன் சூப்பராக நீச்சல் அடிச்சார். இவர் பயம் மட்டும் இல்லை குழந்தைக்கு, அது மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி பயம் இல்லாமல் எந்த வேலையும் துணிச்சலாக செய்யணும் நாமளும். நீ ஓரவா சொல்றா, சூப்பரா இல்ல இது? இங்க ஒத்துங்கறானே கண்ணுக்கு வரம், இங்க ஒளிஞ்சிருந்தானுங்கறானே. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னடனா, இதுக்கு மேலே மதியத்துக்கு மேலே மேஸ்திரி வந்தார், வாங்கப்பா வேலையை முடிச்சு விட்ருவோன்னாரு. என்னப்பா மதியத்துக்கு மேலே கூப்பிட்றேன்னா, அட கொஞ்சமான வேலை தானப்பா வாப்பா அப்படின்னாரு. சரி நாங்களும் சரி நம்ம இருக்கும்போதே வேலையை முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு கல் வரிசை, மொத்தமாக எட்டு கல் வரிசை ஏறும் இந்த காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா இவங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காக தான் கட்டுறோம், வேற ஒரு இதுக்காக இல்லை. அதனால அது ஒன்று அப்படி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா மழை வர மாதிரி இருக்கு. இதே விஷயத்த மேசி சொன்னா அதெல்லாம் வராதுப்பா எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்லா சூப்பராக கட்டி முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மழையெல்லாம் வரல, சவர் நல்லா சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வீட்டுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி ஆகணும் பட் முடியல. நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் காலையில் ரெடி ஆகி எல்லோரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அதை பாருங்கள், ஜங்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ, சி யூ, பை பை.